ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்திய கிரிக்கெட் முன்னாள் ஜாம்பவான கவாஸ்கர், தற்போது இந்திய கிரிக்கெட் அணி நிர்வாகம் மற்றும் கேப்டன் விராட் கோலி, இவங்க இரண்டு பேரையும் எச்சரிக்கும் விதமாக ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. அதே போல இந்திய அணி மிடிலாளருக்கு இவங்க இன்னும் கவனம் செலுத்தாமல் இதே போல இருந்தாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக எதிர்காலத்தில் இந்திய அணிக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். நேற்று நடந்த இரண்டாவது ஒருநாள் போட்டியில் பார்த்தீங்கன்னா இந்திய அணியின் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனான ஸ்ரேயஸ் ஐயர் ஐந்தாம் கால வீரராக களமிறக்கப்பட்டாங்க. இந்த போட்டியில் டாஸ் வென்ற பிறகு பேட்டி அளித்துல விராட் கோலி என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த போட்டியில் நான்காம் கால வீரராக ரிஷப் பந்த் தான் களமிறக்கப்படுவாங்க. ஐந்தாம் காலத்தில் எந்த வீரர் களமிறக்குவாங்க அப்படிங்கிறது நிரந்தரம் கிடையாது, சூழ்நிலைக்கு ஏற்றது போல நாங்கள் களமிறக்குவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான தொடரில் பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர் மற்றும் மனிஷ் பாண்டே இவங்க இரண்டு பேரும் நான்காம் கால வீரராக களமிறக்கிறதுக்காக தான் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலைமையில் ஆட்டத்தில் இளம் வீரரான ரிஷப் பந்த் நான்காம் கால வீரராக களமிறக்கிறாங்க. தற்போது இது பற்றி பேசியிருக்கிற கவாஸ்கர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்திய அணியோட 16வது ஓவரில் துவக்க வீரரான ரோஹித் சர்மா தன்னுடைய விக்கெட்டை இழந்தார். அதன் பிறகு கிட்டத்தட்ட 35 ஓவர்களுக்கு மேலே இந்திய அணி நிலைத்து நின்று விளையாட ஒரு பார்ட்னர்ஷிப் தேவை. அந்த சமயத்தில் இளம் வீரரான ரிஷப் பந்த் விராட் கோலி களமிறக்கினார். ரிஷப் பந்தோட இயல்பான சுபாவம் என்ன அப்படின்னா, அவர் வந்து ஒரு அடித்து விளையாடக்கூடிய வீரர். அவர் இன்னும் நிதானமாக நிலைத்து நின்று ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடக்கூடிய அளவுக்கு இன்னும் முதிர்ச்சி அடைந்த ஒரு வீரராக உருவாகவில்லை. ஆனால் ஸ்ரேயஸ் ஐயரோ சூழ்நிலையை புரிந்து அதற்கேற்றாறு போல நிதானமாக விளையாடக்கூடிய ஒரு வீரர். அதே போல அந்த திறமையை அவர் போன மேட்ச்ல நிரூபித்து சிறப்பாக விளையாடி 71 ரன்களையும் குவித்தார். அதனால இரண்டாவது விக்கெட் விழுந்த உடனே ஸ்ரேயஸ் ஐயர் தான் விராட் கோலி களத்தை இறக்கியிருக்க வேண்டும். ஆனால் அதிரடி வீரரான ரிஷப் பந்த் களமிறக்கிட்டாங்க. இதுவே இந்திய அணி செய்த ஒரு மிகப்பெரிய தவறு. மகேந்திர சிங் தோனி எப்படி ஒரு மிக சிறந்த பினிஷரோ, அதே போல ரிஷப் பந்தும் ஒரு பினிஷராக தான் வளர்ந்து வர்றாரு. அதனால அவர் 5 அல்லது 6வது இடத்துல தான் களமிறக்க வேண்டும். ஒருவேளை டாப் 3 பேட்ஸ்மேன்கள் 40லிருந்து 45 ஓவர் வரைக்கும் நிலைத்து நின்று விளையாடிட்டாங்க அப்படின்னா அதன் பிறகு ரிஷப் பந்தை நான்காம் காலத்திலே களமிறக்கலாம். ஆனால் விரைவிலேயே விக்கெட் இழக்கும் போது ரிஷப் பந்த் போன்ற ஒரு அதிரடியான வீரரை சீக்கிரமே களமிறக்கிறது இந்திய அணிக்கு ஒரு மேலும் ஒரு விக்கெட் இழப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இதனால இந்திய அணி தன்னுடைய மிடில் ஆர்டர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு இன்னும் நிறைய கவனத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு கவாஸ்கர் அவர்கள் அறிவுரை கொடுத்திருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.